ஹலோ மோட்டார்சைக்கிள் லவ்வர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட MT-15 அப்படிங்கிற ஒரு நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட என்ட்ரி லெவல் மோட்டார்சைக்கிளாக MT-125 அப்படிங்கிற ஒரு நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறதா யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த MT-125 இந்தியாவில் என்ன ப்ரைஸுக்கு வந்து லான்ச் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அந்த பைக்கில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவில் இருக்கக்கூடிய பைக்கில் எந்த பைக் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் பிரஸ் பண்ணி சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ யமஹாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யமஹான் கூட கிடையாது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு என்ட்ரி லெவல் மோட்டார்சைக்கிள் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, MT-15 ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரைடிங் எர்கனாமிக்ஸ் நல்லாயிருக்கும், இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் 100% ரைடருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ரைடை கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த MT-15 உங்களுக்கு பேஸ் வெர்ஷன், அதாவது ஒரு என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிளாக MT-125 அப்படிங்கிற ஒரு 125cc நேக்கிட் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க, அதுவும் அண்டர் 1.30. ஸோ 130,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு இந்த MT-125 இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50-55 km/l கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் டாப் ஸ்பீடும் 120 km/h போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கான்ஃபிகரேஷனோட வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த MT-125 இன்ஜின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124cc சிங்கிள் சிலிண்டர் லிக்யூட் கூல் 4-stroke SOHC இன்ஜின் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்குன்னா 14.7 horsepower அட் 10,000 rpm, 11.5 Nm ஆஃப் டார்க் அட் 8,000 rpm ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான இன்ஜின் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்லேயும் உங்களுக்கு கியர் பொசிஷன் கியரில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல, 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் அசிஸ்ட் அண்ட் ஸ்லிப்பர் கிளச் கிடையாது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டாப் ஸ்பீட் போகும், 120 km/h போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் கொடுக்க போகிறாங்க, ஆனால் ஏபிஎஸ் இந்த பைக்கில் வரப்போகிறது கிடையாது. மேபி லான்ச் ஆனதுக்கு அப்புறமா அப்டேட்டட் வெர்ஷனில் வேணால் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த MT-125 டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 100/80 section டயரும் ரியரில் 140/70 section டயரும் கொடுக்க போகிறாங்க. ஸோ MT-15 மாதிரியே ஒரு நல்ல ஒரு வைடான ரியர் டயர் அண்ட் ஃப்ரண்ட் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 17-inch அலாவில் டூப்ளஸ் அண்ட் ரேடியல் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியண்ட்டில் உங்களுக்கு 41mm USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்தியன் வேரியண்ட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்விங்காமோட உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கான்ஃபிகரேஷன்லேயே வந்து உங்களுக்கு 130,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும் போது கேடிஎம்ஓட டியூக் 125 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டைரக்ட் ரைவல் அண்ட் காம்படிட்டரா இருக்கும். அண்ட் கவாசக்கியோட Z125 இந்த பைக்குக்கும் ஒரு பெரிய ஒரு பெரிய பெரிய ஒரு காம்படிட்டரா இருக்கும். அண்ட் ஹோண்டாவோட CB125R இந்த மாதிரியான பைக்ஸ்களா இருக்கும் ஒரு பெரிய ரைவலா இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160mm கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட சீட் ஹைட்னு பார்க்கும்போது 810mm கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் 142 kg இருக்கு. ஃபியூல் டேங்கோட கெபாசிட்டி 11 liters கொடுத்திருக்காங்க. அண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த என்ட்ரி லெவல் MT-125 ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைட்டிங் செக்ஷன் வரும்போது ஹெட்லாம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. டெயில் லைட்டும் உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபியூச்சர்ஸ் இந்த பைக்கில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கில் இந்த எலக்ட்ரிக் ஸ்டார்ட், பில்லியன் ஃபுட் ரெஸ்ட், ஸ்டெப் அப் ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு கிராப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பைக்லேயும் பில்லியனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% கம்ஃபர்டபுளே இருக்காது அப்படின்னு நான் சொல்வேன். ரைடருக்கு 100% கம்ஃபர்டபுளான ஒரு 125cc வரப்போகுதுங்க. ஸோ இந்த என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிளுக்கெல்லாம் டெயில் செக்ஷனை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக MT-03, MT-25 இந்த மாதிரியான ஒரு ஹையர் செக்மெண்ட் பைக்கோட லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டெயில் செக்ஷனை ஷார்ட் பண்ணி இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செக்ஸியான ஒரு பைக்காக வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு MT-125 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வரப்போகுது. நல்ல ஒரு ஹை கான்ஃபிகரேஷனில் 130,000 ரூபாய்க்கும் கம்மியாக வந்து இந்த பைக் வந்து இந்தியாவில் பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. மற்ற அதர் பிராண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவாசக்கு Z125 எடுத்தாலும்
இருந்தாலும் சரி, இல்லாட்டி கேடிஎம்மோட டியூக் 125 இந்த மாதிரி மாடல் எல்லாமே பிரைஸ் ரொம்ப ஹையா இருக்கிறதுனால நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் யமஹா 125 அப்படிங்கிற ஒரு எம்டி மாடல் வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.